இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வைரல் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டிருக்கும். சித்துவின் வழக்கில் தற்போது அதிரடி மாற்றத்தை வந்து கண்டிருக்காங்க. இந்த அதிரடி மாற்றம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த வழக்கு தமிழக காவல்துறையிடமிருந்து பறிக்கப்பட்டு தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று பார்க்கும்போது, சித்துவுடைய மரணத்தில் இன்னும் முழுமையான தகவல்கள் திரட்டப்பட தாமதம் ஏற்படுவது ஒன்று. அதற்கு பிறகு விசாரணை வளையம் விரிவுபடுத்த வேண்டிய அவசியம். இதில் தற்போது வரை யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை முழுமையாக கண்டறிய முடியவில்லை. அதனால்தான் இந்த வழக்கை அவசர அவசரமாக மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் சித்துவுடைய குடும்பம் வரவேற்றிருக்கிறார்கள். மேலும் எங்களுக்கு என்னுடைய பெண் இறந்து போனதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்திருந்தோம் எனவும், இதில் நீதி கிடைப்பதற்கு சாத்திய கூறுகள் அதிகமாக இருக்கிறது, நம்பிக்கை வந்துவிட்டது, இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப் போகிறார்கள், அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது, ரசிகர்களின் கூட்டு பிரார்த்தனை வீண் போகவில்லை என அவர்களும் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். சித்து இறந்த பிறகு அவருடைய குடும்பத்திற்கு ஆதரவாக யாரும் பக்கத்துணையாக இருந்து இந்த வழக்கை முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. ஆனால் சித்துவின் அம்மாவான விஜயா அவர்கள் சித்துவை ஒரு மிகப்பெரிய நடிகையாக உருவாக்கி பார்க்க வேண்டும் என ஆசைப்பட்டார். ஆனால் அது அவரால் முடியவில்லை. அதை சாதிப்பதற்குள் சித்து அவர்கள் எதிர்பாராத விதமாக இறந்து போனார். ஆனால் அந்த மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது எனவும், அதில் நீதி வேண்டும் எனவும் அவர் முறையிட்டிருந்தார். அந்த முறையீடானது தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு சென்றிருக்கிறது. தற்போது இதில் முக்கிய குற்றவாளிகளில் எளிதில் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விசாரணை வளையத்தில் முக்கிய நபர்கள் சிக்குவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன் சித்துவுக்கு நீதி கிடைக்கணும்னு நம்புறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவில் சில வெளிவராத தகவல்லாம் கிடைச்சிருக்கு, அவை அனைத்தும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இதில் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு ஷேர் செய்து விடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இந்த விஷயம் நிறைய புரிய வரும். சித்து அவர்கள் வந்து பிளசன்ட் டேஸ் ஹோட்டலில் வந்து இறந்து போனாங்க. இந்த இறந்து போனதுக்கு அப்புறமா இவங்களுடைய வழக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து எல்லோரு மனசுலேயும் வந்து சங்கடத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தது. ஏன்னா திரையுலகத்தில் இருக்கின்ற நடிகைகள் வந்து தற்கொலை செய்து கொள்வது என்பது சகஜமான ஒரு விஷயமா போயிடுச்சு. அதுக்கு பின்மூலமாக என்ன இருக்குது அப்படிங்கிறது இதுவரைக்கும் எந்த கேஸ்லையுமே வந்து கண்டுபிடிக்காமல் விட்டுட்டே இருக்கோம். இப்படியே விட்டால் நிறைய பெண்கள், அதாவது நடிகைகளுடைய வாழ்க்கையில் இந்த மரணங்கள் தொடரும். இனி ஒரு மரணங்கள் தொடரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இதோட வந்து இந்த வழக்கை வந்து தடுத்து நிறுத்தணும். இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டறியப்படணும். முழுமையான குற்றவாளிகளை வந்து அடையாளம் காணப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாக வந்து பார்க்கப்பட்டிருக்கு. இது சித்துவின் தோழியான ரேகா நாயர் அவர்களே சொல்லியிருந்த ஒரு விஷயம்தான். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கேரளாவில் 28 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல நீதி கிடைத்திருந்த சிஸ்டர் அபயா வழக்கு. அதில் வந்து எப்படி வந்து குற்றவாளிகள் வந்து தப்பிச்சிருந்தாங்களோ ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் ஒரு பின்னடி வந்து சந்திச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் 28 ஆண்டுகளுக்கு பிறகு நீதி வந்து கிடைச்சிது. அதே போல தான் இந்த சித்துவோடைய வழக்குலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கிடைப்பதற்கு தாமதம் ஏற்பட்டாலும் இதில் எல்லாருமே வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க. அவங்களை எல்லாருமே வந்து அடையாளம் காணணும், உடனடியாக தண்டிக்கப்படணும் அப்படின்ட்டு அவங்க இந்த விஷயத்துக்கு வந்து அழுத்தமான வந்து குரல் கண்டனத்தை வந்து பதிவு செய்திருந்தாங்க. ஸ்ரீ சுமித்ரா, ஷோபா இவங்கள மாதிரிலாம் இந்த வழக்கு வந்து போயிடக்கூடாது. கேரளா அபயா சிஸ்டர் வழக்கு மாதிரி தான் இதில் வந்து சித்துவோடைய வழக்கம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது சித்து வந்து இறந்த பிறகு என்ன வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத முழுமையாக வந்து இப்போ வரைக்கும் வந்து வெளியிடப்படலை. இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பிள்ளைகள் வந்து விசாரணைக்கு வந்து ஒத்துழைப்பை வந்து கொடுக்காமல் அழுத்தம் வந்து கொடுத்துட்டு வரதுனால தான் இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு வந்து மாற்றப்பட்டதோ என்கிற சந்தேகமும் ஐயமும் வந்து ஏற்பட்டிருக்கு. இதில் சிபிசிஐடி அதிகாரிகள் வந்து விசாரணைகள் வந்து எந்த லெவலில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொல்கின்ற ஒரு விஷயம், சித்து அவர்கள் பிளசன்ட் டேஸ் ஹோட்டலில் நசரத் பேட்டையில் டிசம்பர் 9 அதிகாலை 2:30 அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஹோட்டலுக்கு என்ட்ரானதாகவும் அதற்கு பிறகு உயிரிழந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு மாற்று விஷயம் நடந்திருக்கு. சித்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இவிபி ஃபிலிம் சிட்டியில் வந்து ஷூட்டிங் முடித்துட்டு 2:30 தான் வந்து ஹோட்டல்லேருந்தே கிளம்பியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியாக அவங்கள பார்த்தது வனிதா விஜயகுமார் பார்த்துருக்காங்க, பிரியங்கா பார்த்துருக்காங்க, சித்துவின் தோழியான சரண்யா பார்த்துருக்காங்க. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா சித்துவரைய நண்பர்களே வந்து அவங்க 2:30 தான் வந்து கிளம்பியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்காங்க. ஆனால் சித்து அவர்கள் வந்து 2:30 அளவிலே வந்து ஹோட்டலுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டதாகவும் தன்னோட ரூமுக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அவருடைய கணவரான ஹேமந்த் அவர்கள் வந்து விசாரணையில் வந்து சொல்லியிருக்காங்க. 2:30 இருந்து
மூன்று மணிக்குள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறப்பு. இது எப்படி நடந்தது? இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து ஏற்படுத்திருக்கு. ஏன்னா மூன்று மணிக்கெல்லாம் வந்து நசரத் பேட்டை காவல் நிலையத்துக்கு வந்து சித்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு தகவல்கள் வந்து ஏமாந்த் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அரை மணி நேரத்தில் என்ன நடந்துச்சு? சித்து அவர்கள் வந்து ஓட்டலிருந்து அவங்க ஈவிபி ஃபிலிம் சிட்டியிலேருந்து ஹோட்டலுக்கு வரணும்னா குறைந்தது கால் மணி நேரமாவது ஆகியிருக்கும். ஸோ இவங்க வந்து 2:45 தான் அவங்களுடைய ஹோட்டல் ரூம் வந்து ரீச் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. கார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வரணும், பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்தணும், பார்க்கிங் ஏரியாவில் வந்து லிஃப்ட்டுக்கு போகணும், லிஃப்ட்டிலிருந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்கியிருக்கின்ற அறைக்கு வந்து போகணும். இப்படி வந்து நிறைய தாமதங்கள் இருக்கிறதுனால எப்படி வந்து இந்த சம்பவம் வந்து நடந்தது அப்படிங்கிறது யாருக்குமே வந்து புரியல. ஒருவேளை சித்து அவர்கள் வந்து 3 மணிக்கு அப்பாற்பட்டு தான் இறந்தாங்களா, அல்லது அவங்க வந்து முன்கூட்டியே வந்து இறப்பதற்கு முன்னாடியே வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு காவல்துறைக்கு வந்து தகவல்கள் வந்து கொடுக்கப்பட்டதா, மேலும் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கொடுப்பதற்கு ஆம்புலன்ஸ் வந்து வர வைக்கப்பட்டதா? ஏன்னா சித்து இறப்பதற்கு முன்னாடியே அந்த ஹோட்டலுக்கு 2 முறை வந்து ஆம்புலன்ஸ் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலோடையது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சருடைய காரும் வந்து அங்கே வந்து போயிருக்குன்னு இருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு வந்து இப்போ வரைக்கும் புலப்படாத சில விஷயங்கள் வந்து ஒளிந்து கொண்டிருக்கு. ஏன்னா அங்கே சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலை, இதனால தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தென்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிசிடிவி கேமரா ஏன் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது வந்து முழுமையாக வந்து கண்டறியப்படலை. ஆனால் அந்த ஹோட்டலுக்கு வந்த விஷயங்கள் அனைத்தும் அருகில் இருந்த ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் பிக்பாஸ் ஷோ வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கு. ஸோ அந்த கேமராவில் வந்து இந்த ஹோட்டலுக்கு வருகின்ற எல்லா வெஹிக்கிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் வந்து கவர் ஆயிருக்கு. அதன் அடிப்படையில் தான் வந்து விசாரணைகளும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபிசிஐடியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் ஹோட்டலில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, அதை அழிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகப்படுது. அதை அழித்து கொண்டு தான் அந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து கண்டறிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா December 9:30 அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யார் வந்து இதுக்கு முன்னாடி சித்து வருவதற்கு முன்னாடியே யாரோ அந்த ரூமில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும், அதற்கு பிறகு சித்து அவர்கள் அந்த ரூமுக்குள்ளே வந்து என்ட்ரானதும் ஏமந்த் அவர்கள் வெளியிலிருந்து கதவு சாத்திட்டு அதற்கு பிறகு அவர் வந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சந்தேகப்படுது. ஏன்னா சித்து வந்து அவங்க வந்து திட்டமிட்டு வந்து சித்து வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்து கதவு வந்து உள்ள விட்டுட்டு இவங்க கதவை மூடிட்டு வெளியில வந்தது தம்மு வந்து பத்த வச்சுட்டு வந்துட்டேன், எனக்கும் சித்துக்கும் வந்து சண்டை நடந்துச்சு அதனால தம்மு எடுத்து பத்த வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, கார்ல வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க சித்து அதை எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சித்துவோடைய ஹேண்ட்பேக் வந்து ஐடி கார்லயே வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அந்த கார்ல இருக்கின்ற அவங்களுடைய ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வருவதற்காக சென்றிருந்தேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 3 முறை வந்து விசாரணை வந்து போயிட்டு இருக்கு. இந்த 3 முறை விசாரணையிலையும் இந்த 3 தகவல்களை ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி சொல்லியிருந்தாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்லிருந்து சில வெளிவராத தகவல்கள்லாம் இருந்திருக்கு. இதில் சித்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து December 3rd December 9th வரைக்கும் வந்து தங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அந்த ஹோட்டலில் வந்து தங்குவதற்கு என்ன காரணம், யார் அங்கே போயிட்டு அவங்கள வந்து தங்க சொன்னது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஏமந்த் அவர்கள் ஏன் வந்து கூட வந்து போயிட்டு தங்குறாங்க, இதில் ஏமந்த் ஏன் வந்து தனியாக வந்து ரூம் புக் பண்ணணும், இதில் வந்து ஏமந்த் அவர்கள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ரூம் வந்து புக் பண்ணி கொடுத்துட்டு அவங்க சித்து ரூமில் வந்து தங்கினாங்களா, அல்லது அவர் புக் பண்ண 108 ரூமில் வேறு யார் யாரெல்லாம் தங்கியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து உண்மையிலே வந்து தெரியாத இருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்கப்பட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்து அவர்கள் வந்து ஏமந்தின் நண்பருடைய அமைச்சர் வாரிசுன்னு சொல்கிறாங்க, அவருடைய ஆசைக்கு வந்து இணங்க வேண்டும் என ஏமந்த் அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஏமந்த் வந்து அவங்க சித்து வந்து பதிவு திருமணம் செய்து கொண்டது அந்த அமைச்சர் வாரிசுக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சித்துவை அந்த அமைச்சர் வாரிசு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து முதல்ல ஆசைப்பட்டிருக்காங்க. மேலும் சித்துக்கிட்ட இந்த விஷயத்தை வந்து டைரெக்டாகவே வந்து கேட்டிருக்காங்க. சித்துவுக்கு அவர் வந்து சுத்தமாக பிடிக்கல, ஏமந்தை தான் பிடிச்சிருக்கு. அதனால ஏமந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் வாரிசு வந்து தொடர்ச்சியாக வந்து சித்துவுக்கு வந்து அவங்களுக்கு ஃபோன் சேர்த்து வந்து தொல்லை கொடுத்துருக்காங்க. ஸோ சித்து பற்றின சில விஷயங்கள்லாம் வந்து நான் வெளியில் வந்து சொல்லிடுவேன். அந்த அமைச்சரோட வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா சித்துவோட பழக்கத்தில் இருந்த அமைச்சர்களோட வந்து நெருக்கமாக இருந்ததா வந்து அதற்கான ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்கு. யார் யார் அந்த அமைச்சர், என்னென்ன இடத்துலலாம் நீங்கள் வந்து ஷோக்கு வந்து போயிருந்தீங்க, அங்கெல்லாம் என்ன தப்புலாம் வந்து செய்திருக்கீங்க, அவை அனைத்துமே வந்து அங்கே இருக்கின்ற அரசியல் பெரும்புள்ளிகள்லாம் எல்லாருமே எனக்கு தெரியும், அவங்க மூலியமாக திரட்டப்பட்டிருக்கு, அவை அனைத்துமே வந்து வெளியில் வந்து சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து சித்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்துருந்தது. கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து ஏமந்த்கிட்ட வந்து சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவங்களும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஆனால்
இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைச்சருடைய வாரிசுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்து வந்து இணங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ சித்து அவர்கள் வேற வழி இல்லாம இனிமே இந்த விஷயத்த எப்படியோ விட்டா வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து திருமணம் தடைபடுமோ அப்படின்ற நினைச்சிக்கிட்டு ஏமந்தை வந்து அவசர அவசரமா வந்து பதிவு திருமணமும் வந்து செய்து கொண்டதா சொல்லப்படுது. ஏமந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவு திருமணம் செய்வதற்கு முக்கிய காரணம் அவருக்கும் இந்த அமைச்சர் வாரிசு சித்து வந்து எந்த அளவுக்கு சித்துக்கு வந்து அவர் வந்து தொல்லை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் சித்து கூட அவங்க வந்து குடும்பம் நடத்திருக்காங்க, பதிவு திருமணம் வந்து செய்து கொண்டிருக்காங்க. பதிவு திருமணம் செய்து கொண்ட மதம் மட்டும் இல்லாம தன்னுடைய நண்பர் நீண்ட நாள் அவருடைய ஆசை சித்து வந்து அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த பிளசன் டேஸ் ஹோட்டலுக்கு வந்து சித்து போயிட்டு தங்க சொன்னதாகவும் அதற்கு பிறகு இவரும் போயிட்டு தங்கினதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா அந்த அமைச்சருடைய வாரிசுடைய ஐடி ப்ரூஃப்ல வந்து ரூம் புக் பண்ணா நாளைக்கு ஏதாவது விபரீதமான சம்பவங்களோ விபரீதமான பிரச்சனை வந்தா அவருடைய பெயர் வந்து அடிபட்டு விடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஏமந்தோடைய ஐடி ப்ரூஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா ரூம் புக் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஏமந்த் புக் பண்ணப்பட்ட ரூம்ல தான் அந்த அமைச்சருடைய வாரிசு வந்து தங்கியிருப்பதா அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஏமந்த் சித்ரா இவங்க ரெண்டு பேருமே வந்து கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒரே ரூம்ல வந்து தங்கியிருக்கலாம். ஆனா இந்த ஒரே ரூம்ல வந்து தங்குவதற்கு பதிலாக ஏமந்த் அவர்கள் ரெண்டு ரூமை புக் பண்ணிட்டு சித்து கூட தான் தங்கியிருக்காங்க. சித்து கூட தங்கி பல முறை வந்து பாத்தீங்கன்னா சித்து விடத்துல இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. சித்து இந்த விஷயத்துக்கு வந்து ஏற்படுவதா இருந்தில்ல. அது மட்டும் இல்லாம ஏமந்த் பற்றின சில விஷயங்களை ஏமந்தோடைய தந்தையான ரவிச்சந்திரன் கிட்டே வந்து போன் செய்து சொல்லியிருக்காங்க. உங்க மகன் வந்து பாருங்க அங்கிள் இந்த மாதிரிலாம் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் வந்து பேசுறாங்க, நிறைய வந்து குடிக்கிறாங்க. ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து அவங்க வந்து ஊர் சுத்துறாங்க, அவங்க வந்து வேலைக்கே வந்து போகல அப்படின்ற மாதிரி அவர் மீது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்லாம் வந்து வச்சிருக்காங்க. கம்ப்ளைண்ட் வச்சது மட்டும் இல்லாம இப்படியே அவர் வந்து அளவுக்கு மீறி வந்து போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த மேரேஜ் வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தது தவிர எனக்கு வேற வழி தெரியல, மண்டபம்லாம் புக் பண்ண அட்வான்ஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணுங்க, பத்திரிக்கை அடிச்சதை வந்து கேன்சல் பண்ணுங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு திருமணம் வந்து நடந்திருக்கு, அதை நான் கோர்ட்டில் முறையிட்டு முறையாக வந்து நான் டிவோர்ஸ் வாங்கியிருக்கேன், ஸோ எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, இவர் கூட வந்து சேர்ந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு சித்து அவர்கள் வந்து ரவிச்சந்திரன் கிட்ட வந்து இதை சொல்லியிருக்காங்க. ரவிச்சந்திரன் அவர்கள் உடனடியாக சித்து சொன்ன விஷயத்தை ஏமந்த் கிட்ட கேட்டிருக்காங்க. ஏமந்த் அவர்கள் அந்த நேரத்தில் வந்து குடிபோதையில் இருந்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. குடிபோதையில் இருந்த ஏமந்த் அவர்கள் தன்னை போய் வந்து விவாகரத்து செய்வதற்கு அளவுக்கு சித்து வந்து முடிவெடுத்திருக்காங்கன்னா தனக்கு கிடைக்காம போயிடுவாங்க, இவங்க தனக்கு கிடைக்காத சித்து வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்களை வந்து சண்டை போட்டிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த சண்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து மாறி இருக்கு. அந்த ரூம்ல ஏமந்த் சித்து வந்து அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சு அவங்க வந்து உயிரிழந்து போனாங்களா, அல்லது அந்த ரூம்லயே வந்து ஏற்கனவே வந்து ஏமந்தோடைய நண்பர்கள் வந்து பதுங்கியிருந்ததா வந்து ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க, அவர்கள் மூலியமா சித்து வந்து கொலை செய்யப்பட்டாங்களா, இதுதான் இப்ப வந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏமந்த் வந்து உண்மையை வந்து சொல்லாம இருக்கிறதுனால இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சிபிசிஐடி கிட்ட போயிருக்கு. இதுல வந்து உண்மைத்தன்மை வந்து தெரிய வரும், கண்டிப்பா யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரங்களும் வந்து உடனடியாக வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு வந்து ரொம்ப நாட்களுக்கு வந்து எடுத்து போக மாட்டோம், உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அடையாளம் காணப்பட்டு அவர்களை வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த வேண்டிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சட்ட வல்லுநர்களுடைய கருத்துக்களை வந்து பார்க்கும்போது இதில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அதிக அளவில் வந்து தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கண்டிப்பாக யார் யார் சிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து அடுத்து வருகின்ற வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.